உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னதான் நீங்க வீட்டையும் படிப்பையும் சமமா பாத்துக்கன்னு தீர்ப்பு சொன்னாலும் அது சரியா வருமானு என் மனசுக்கு படல. அதான் சரி. அப்புறம் மேல சொல்லு. அத்தை, நீங்க இவள குடும்பத்தையும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதையும் ஒரு போட்டியா வைக்கிறீங்க. அதை இவ எப்படி பண்றான்னு என்ன பார்க்க சொல்லி கட்டளை போடுறீங்க. எனக்கு சந்தேகமே, ஆரம்பத்துல இவ ஒரு நல்ல மருமகளா இங்க நடந்துகிட்டா தானே அங்கன போய் படிக்கிறதும் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியும். இங்கன முதல்ல நல்ல மருமகளா இருக்காளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அத்தை இப்படி பேசுதிய? நான் இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு நல்ல மருமகளா நடந்துகிட்டதே இல்லையா? இந்த குடும்பத்துக்காக எதுவுமே செஞ்சதே இல்லையா? என் நினைப்பெல்லாம் எப்பவுமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. அப்படி என்னத்த நீ பெருசா பண்ணிட்ட? கல்யாணம் ஆகி நீ வந்ததுல இருந்து நீ சொல்றதானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றத நீ கேக்கல, முதல்ல அத புரிஞ்சுக்கோ. இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறேன். சித்தப்பா இத பண்ணுங்கன்னா அவன் செஞ்சான், உன் புருஷனை படிக்க சொன்ன அவன் படிச்சான். இப்படி நீ எங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு தானே இருந்த. நான் மாமியாரா இல்ல, நீ தானே மாமியாரா நடந்துகிட்ட. முதல் தடவை நான் ஒண்ணு சொன்னேன், நீ கேக்கல. அம்டுதா, நீ என்ன பெருசா சமையல் கட்டுக்கு போய் சமையல் பண்ணி எங்களுக்கு போட்டியா? இல்ல இந்த குடும்பத்தை பொறுப்பா பாத்திருக்கியா? நான் தான் இந்த காலம் மட்டும் உன்ன பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அடி பாவி, இந்த குடும்பத்துக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணான் கேக்குற? உனக்கு அழுக. அந்த புள்ள இல்லன்னா நீ இல்ல, இந்த குடும்பமும் இல்ல. பிடிக்காத மரும கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற கதையா? ஒருத்திய பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியா உள்ட அவளை வந்து தப்பா பேசுறது? நடத்து நடத்து, எவ்வளவு காலம்னு பாப்போம். ஆமா, நீ பெரிய வீட்டுல இருந்து வந்தவ. நாங்க கஷ்டப்படுற குடும்பம்ங்கிறதுனால நீ சொல்றதையெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ எங்களை கடைய பாத்துக்க சொன்ன கடைய பாத்துக்கிட்டோம், வீட்ட பாத்துக்க சொன்ன வீட்டையும் பாத்துக்கிட்டோம். அடிக்கிறவர் உன் மனசு கோணாம நாங்க நடந்துகிட்டோம். சரி, இப்ப அவளை என்ன பண்ணும்ன்ற? ஒண்ணு இல்லத்த, முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா என்ன பண்ணணுமோ அதை செய்ய சொல்லுங்க. முதல்ல அந்த சமாச்சாரம்லாம் அவளுக்கு தெரியுமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. குடும்பத்துக்கு இவ ஒரு நல்ல மருமகன்னு நிரூபிச்சுட்டு மத்ததெல்லாம் பண்ண சொல்லுங்க. சரி, நீ சொல்றதுக்கே வரேன். விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிவிட்டேல, அத்தோட விடு. யார் நல்ல மருமவங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு சில போட்டிய வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பத்தா? என்ன அப்பத்தா? வேண்டாம். நான் என்ன பண்ண? உன்னை போன்னு சொன்னேன். உங்க அத்தை தான் இப்ப புதுசா வந்து ஒரு இக்கண்ணா வைக்கிறா. என் பேச்ச கேட்கல, அதுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் போட்டிக்கு தயாராவுங்க. இந்த போட்டியில நீ ஜெயிச்சா நல்ல மருமவளாவும் இருக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரி பள்ளிக்கூடத்துக்கும் போகலாம். அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. இதுல தோத்துப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நல்ல மருமவளாவறதுக்கு முயற்சி பண்ணு.
அப்பதான் போட்டினா ரெண்டு பேர்ல இருக்கணும். அப்பதான் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். ஒத்தாளுக்கு போட்டி வச்சா அத சோதிச்சு பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி அப்பதான் போட்டியா இருக்கும்? அதான் சரி, நீ சொல்றது நியாயமா தானே இருக்கு. போட்டினா ரெண்டு பேர் இருக்கணும்ல, அப்பதானே ஆட்டம் சூடு பிடிக்கும். என்ன அண்ணன், உன் மவ சொல்ற சரிதானே? ரெண்டு மருமை வந்தா ரெண்டு பேரையும் சமைக்க சொல்லலாம். அதுல யார் நல்லா சமைக்கிறான்னு பாக்கலாம். ரெண்டு மருமை வந்தா கோலம் போட சொல்லலாம். அதுல யார் நல்லா கோலம் போடுறான்னு பாக்கலாம். நீங்க சொல்றது சரிதான். இங்க ரெண்டு மருமக இருக்காங்க. ஆனா ஒருத்தி உண்டாகி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இப்ப இங்க இருக்கிறது இவ மட்டும்தான். அதுக்கேத்த மாதிரி தானே போட்டி வைக்கணும். அது தெரியாம என்ன சொல்ற? இந்த வீட்டுல ஒரு மருமவளா இருக்கா? இந்த வீட்டுல ஒரு மருமவதா இருக்கலா? இல்லையே, ரெண்டு மருமவல்ல இருக்கா? என் கண்ணுக்கு தெரியறது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன மாணிக்கம், உனக்கு தெரியுதா? எனக்கு புரிஞ்சு போச்சு அத்தா, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இதுல? நான் பார்த்தா தெரியாது, நீ பார்த்தா தெரியும். டேய் வடிவேலு, கொண்டு போய் குடு உங்க அத்தா. என்ன அண்ணா, தெரியுதா இன்னொரு மருமவ யாருன்னு? இப்ப தெரியுதா? நீ ஏன் மருமவ, அவ ஓ மருமவ, கூட்டினா ரெண்டு மருமவ வருதா? கணக்கு சரிதானே? அவ உனக்கு நல்ல மருமவளா நீ சோச்சு பாக்குறப்ப, நீ எனக்கு நல்ல மருமவளான்னு நானும் சோச்சு பாக்கணும்ல. இப்ப போட்டி உங்க ரெண்டு பேருக்கும் தான். பொங்கல்ல யார் சூப்பர் டூப்பர் மருமவன்னு நான் போட்டி வச்சு முடிவை சொல்லிடுறேன். அப்பதா என்ன எதுக்கு போய் அத்தை கூட மோத விடுறிய? முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது. போட்டிக்கு தயாராவுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.